தனியார் தொலைக்காட்சியில் பிரபலமான ஒரு காமெடியன் நேற்றுக்கு மரணம் இந்த ஒரு செய்தி சோசியல் மீடியா ஒரு பக்கம் திரையுலக பட்டாளம் எல்லாத்தையுமே சோகத்தில அழித்திருக்க இந்த ஒரு நிலையில இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நிறைய பேர் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அவங்க என்னெல்லாம் அவரை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம் ஷேஷு அப்படின்னு சொன்னாலே விஜய் டிவில லுலுசபாவுல கண்டஸ்டன்டா உள்ள வந்தவரு அப்படின்னு தான் தெரியும் ஆனா இப்பதிக்கு ரொம்ப பெமிலியரான பர்சனா வளம் வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கவரை பத்தி சபால இருக்க சாமிநாதன் அவர்கள் ரொம்பவே பெருமை ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காரு இப்ப நம்ம கேக்கலாம் நல்ல மனசு படிச்ச ஒருத்தர் கிட்டத்தட்ட இவர் கிட்ட நான் இருபது வருஷத்துக்கு மேல பழக்கத்துல இருக்கேன் இவர் ரீசெண்டா கூட ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணாரு பாக்கியராஜ் சார வர வச்சு அவார்ட் எல்லாம் கொடுத்தாரு லொலுசவா இருபது வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்காக சக்சஸ்ஃபுல்லா ஒரு பங்கனை வச்சு எங்க எல்லாருமே பெருமைப்படுத்தின ஒரு பர்சன் செம்ம நல்ல பர்சன் சொல்றதை விட சூப்பரான கேரக்டர் ஆக்டர்னு சொல்லி ஆகணும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு ஆனா வெளியில எதுவுமே தெரியாது நிறைய பசங்கள படிக்கவும் வச்சிருந்திருக்காரு இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு மேல மேரேஜ் எல்லாம் பண்ணி விட்டுருக்காரு இது மட்டும் இல்லாம யாராவது காசுன்னு கேட்டாங்க இவர்கிட்ட கொடுக்க முடியல அப்படின்னா யார்கிட்டயாவது வாங்கியாவது ஹெல்ப் பண்ற ஒரு நல்ல மனுஷ அப்படின்னு மனமுருகி அவரோட அஞ்சலியை செலுத்திருக்காரு இவரை தொடர்ந்து எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் என்ன சொல்லிருக்காருன்னா சொல்ல போனா சின்ன பாப்பா பெரிய பாப்பால எனக்கு இவரை தெரியும் இவரோட நான் நிறைய நாள் சர்வே பண்ணிருக்கேன் நல்ல கேரக்டர் படிச்ச ஒரு மனுஷன் இவ்வளவு சீக்கிரமா போவாரு அப்படின்னு நினைக்கவே இல்ல ஐசியூல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச போது கண்டிப்பா நேர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தோம் ஆனா அங்க விசிட்டர்ஸ் யாரையும் அலோ பண்ணலன்னு தெரிஞ்சதுனால சரி எப்படியும் எப்படியோ குணமடைஞ்சு வந்துருவாரு அப்ப பாக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ள இப்பெல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கவே இல்ல அவரோட அஞ்சலி வந்து சாந்தி அடையணும் அப்படிங்கறதா எங்களோட ஆசைங்கிற மாதிரி அவரும் முடிச்சிருந்திருக்காரு அடுத்தது சந்தானம் சந்தான பத்தி அவரே பெருமையா சொல்லி இருந்திருக்காரு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இவ்வளவு தூரம் அவர் பெரிய ஆள் ஆயிருக்காருனா சந்தானம் காரணம் முக்கியமா சந்தானத்தோட படத்துல எல்லாத்துலயுமே இவர் ஹேக் பண்ணிருக்காரு இப்ப லாஸ்டா வடகப்பட்டி ராமசாமி படத்துல கூட நடிச்சிருந்திருப்பாரு சந்தானம் இதை கேட்டோடே பயங்கர ஷாக் ஆயிட்டாராமா பிகாஸ் இவர் டீமோட வெளியில போயிருந்திருக்காரு ஒரு ஸ்டோரிய வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்த கேட்டோன்னே நான் ஆடி போயிட்டேன் என்னால நம்பவே முடியல இப்ப ரீசெண்டா கூட லொல்லு சபா பங்கன்ல அவர் எப்படி எல்லாம் எங்க கூட ஜாலியா இருந்தாரு அப்படிங்கறத தெரியும் அவர் ஒரு லொல்லு சபா டீம்லயே ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இன்னைக்கு அவர் இல்லங்கறத என்னால ஏத்துக்க முடியலன்னு ரொம்பவே மனம் உருங்கி உருகி பேசியிருக்காரு இவட தொடர்ந்து இன்னொருத்தரும் பேசியிருக்காரு யாருன்னா ரவி மரியா அவர்கள் இவரும் சேஷுவும் சேர்ந்து வடுக்கப்பட்டி ராமசாமியில செம்ம காம்பினேட்டா நடிச்சிருந்திருப்பாங்களாமா எங்களோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு இருந்தாங்க முக்கியமா ஒரு பரதநாட்டியம் சீன் வரும் அந்த சீனை பார்த்த நிறைய ரசிகர்கள் எழுந்து ரெண்டு வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சிருந்திருக்காங்க இவ்வளவு சீக்கிரமா இந்த மனுஷன் போவார் நினைக்கவே இல்ல இந்த படம் மூலியமா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் தான் நாங்க எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனா அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இவரும் மனமுருகி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் மாறன் அவர்கள் நான் நினைச்சு கூட பாக்கல இன்னைக்கு அவர் இல்லங்கறத என்னால ஏத்துக்கவும் முடியல உங்கயாவது வெளியில போனாரு அப்படின்னா வரும்பொழுது எங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டான இம்பார்ட்டன்டான எங்க லைஃப்ல வள வந்துட்டு இருந்தாரு இன்னைக்கு அவர் எங்க டீம்ல இல்ல அப்படிங்கறத எங்களால கொஞ்சம் கூட ஏத்துக்க ஏத்துக்க முடியல மனசு ரொம்பவே வலிக்குது அவசரமா இதெல்லாம் நடந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இன்னும் சொல்லணும்னா இந்த ஃபங்க்ஷனை ரொம்பவே சீக்கிரமா நடத்தினாரு ஒருவேளை நம்ம போயிடுவோம் தெரிஞ்சுதா நடத்தினாரா அப்படிங்கிற மாதிரி நாங்க எல்லாரும் நேத்து கூட பேசிட்டு இருந்தோம் ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு மனம் உருகி அழுது பேசிந்திருக்காரு அடுத்தது ஜீவா அவர்கள் அவர் என்ன சொல்லிருக்காரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளா அவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை டாக்டர்ஸ் நல்லதா பாத்துக்கிட்டாங்க ட்ரீட்மெண்ட் நல்லதா கொடுத்தாங்க ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவருக்கு எடுத்துக்கவும் இல்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஆனா இவ்ளோ சீக்கிரம் அவர் போவார் நினைக்கல அண்ட் அவங்க என்னன்னா அவங்க வீட்டுல அவ்வளவு தூரமா வசதி கிடையாது ஒருத்தவங்க நின்று அஞ்சு செலுத்துற அளவுக்கு அந்த வீடு பெருசு கிடையாது அதனால தயவு செஞ்சு ரசிகர்களும் சரி திரையுலக பட்டாளமும் சரி யாரும் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கறத மட்டும் நினைக்காதீங்க அந்த ஒரு வசதி எல்லாருமே இருந்தபடியே அஞ்சலி செலுத்துங்கட்டு அழகாவே சொல்லி முடிச்சிருந்திருக்காங்க இந்த இடத்துல ஜீவா என்ன சொல்றானா நினைச்சே பார்க்க முடியல இந்த ஒரு மனுஷன் இல்லங்கிறதை ஏத்துக்கவும் முடியல இன்னைக்கு அவர் இல்ல எங்க டீம்லன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே மனசு வருத்து போகுது கஷ்டமா இருக்கு நல்லவர்களெல்லாம் கடவுள் இப்படித்தானா எடுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் மனமுருக பேசி இருந்திருக்காரு இதை தொடர்ந்து தீனா மனோகர்